அவர்கள், நம்ம நடராஜ் அவர்கள், ஹரிமோகன் நடராஜ் அவர்கள்.
மருந்து குடிக்கிறாளா எதுக்கு?
சரி இருக்க, அப்பா எல்லாம் மறந்து பிடிக்க போறாளா? அப்பா தான் இல்ல, அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டார், நம்மளை மதிக்க மாட்டாங்க, இனிமேல் நம்ம அவங்க பக்கமே போக கூடாதுன்னு. ஆக அப்பா என்னிடம் ஒரு முக்கியமான பொறுப்பை நம்பி ஒப்படைத்து அனுப்பி உள்ள. என்ன பொறுப்பு? இதா சொல்றேன், எல்லாரையும் நம்பிதான் அந்த பொறுப்பை வாங்கியிருக்கேன். முதல்ல மக்களாகி உங்க எல்லாரையும் நம்பி, அதன் பிறகு நீங்க எல்லாரும் இசை கலைஞர்களா இல்லைனா ஏது, நான் போறதுக்கு வேலை சொல்லுங்க. அதனால அந்த வகையிலே அப்பா அப்படி என்ன பொறுப்பை கொடுத்தார் என்பதை சொல்வதற்கு முன்பாக, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, வேல் இருக்க வினை எதற்கு, வினையெல்லாம் வேரோடு களையணும்னா வேலை வணங்கணும். அப்பேற்பட்ட வேலை வணங்குவது என்னாலும் என்னுடைய வேலையாக கொண்டு முதலிலே முருகப்பெருமானை வணங்கி அதன் பிறகு என்னதான் அப்பா அப்படி சொன்னாங்கன்னு பார்க்கலாம். சண்முகநதி போரம் எங்கள் சரவணன் புகழ்பாடும், வெள்ளப்பணனி வலை பதகி நீளினாலும், சண்முக நதி போரம் எங்கள் சரவணன் புகழ்பாடும், வெள்ளப்பணனி மலை பதகி நீளினாலும், திருநீர் மணக்குது திருப்புகள் ஒடுக்குது. பரவசமா ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற
ஐந்து வகை இடங்களிலே குறிஞ்சியின சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். உள்ள வழக்கம் என்ன அப்படின்னா, பருவமடைந்த பெண்களை எல்லாம் தனிக்காவல் புரிய வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கு இணங்க என்னுடைய தந்தை முருகப்பெருமானுக்காக தினை விதைத்து தினை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடாவண்ணும் கண்ணும் கருத்துமாக ஆடோடம் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள். இந்த நாடகத்தை மதிப்பு மரியாதையமாக நமது அன்பு தம்பி தரணி ஆளும் பழனி கார்த்திகேயன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடந்து வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீபாத்ர அவர்களுக்கு பழனி குடும்பத்தார்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளித்து அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக நடத்தி தரும்பாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்து நீங்களாம் இவ்வளோ பேர் அமர்ந்து கை தட்டுறீங்க இல்லையா, அதுவே மிகப்பெரிய அன்பளிப்பாக மனசுக்கு தோணுது. ஆமாம், கைதட்டெலாம் எளிமையாக கிடச்சிருமா என்ன, நிறைய பேர் நம்மெல்லாம் கைதட்டி தான் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆமாம், அந்த வகையிலே அன்பளிப்பினை வழங்கி நல்லாசி வழங்கி ஆசீர்வாதம் செய்த அன்பு உள்ளம் பரணி அவர்களினுடைய குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்து நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மன உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்காக போறோம், தனியா இல்ல, கூட துணைக்கு தோழிகள்லாம் வராங்க. எங்க போனாலும் தனியா போறது இல்ல, ஆளுகளோட தான் போறோம். ஆமா ஆமா, அதுதான் பிரச்சனை இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மளுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு. இவ்வளவு நகை நட்டு போட்டு காட்டுக்குள்ள போறேன்னு யாராவது திருடிட்டா என்ன பண்ணு, ஒரு வார்த்தை வருதா அவங்க வாயில இருந்து? அவங்களுக்கு தெரியாது. ஏன் சும்மா வச்சாலும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னா? இல்ல இல்ல, அப்புறம் இதை கொட்டி வச்சா நம்மள உள்ள வச்சிருவாங்க. எப்பயும் நான் தான் இப்படி சொல்லுவேன், இவர் முந்திட்டாரு. ஆக தோழிகள் எல்லாம் துணைக்கு வராங்க. அந்த ஜனக மகாராஜா சீதையை திருமணம் எடுத்து கொடுக்கும் பொழுது 100 தோழிகளை துணைக்கு அனுப்புனாரா சேவகம் பண்றதுக்கு. இன்னைக்கு எங்க அப்பா ரெண்டே தோழிகள் தான் அனுப்பி வச்சிருக்காரு. ரெண்டு பேரும் நினைக்காதே, ரெண்டு பேரும் ரெண்டு ஊருக்கு சமம். ஆனா ஒருத்தி இப்படி ஒருத்தி அப்படி பாத்திருப்பியல்ல ரெண்டு பேரையும். ஆமா, தோழி ஒருத்தி தோழி மாதிரி ஒரு பெண் வந்திருக்கான். இருவரையும் அழைத்துக் கொண்டு முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை அறுவடை செய்து காவல் செய்ய வேண்டும். காவல் முருகனுக்குன்னு சொன்னார்ல எங்க அப்பா, மனசுல அப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. உடனடியாக காவலுக்கு சென்று வருகிறேன் தந்தையேன்னு சம்மதம் கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தேன் சம்மதம்? ஏன் கொடுத்தியா? முருகன்னு சொன்னா என்ன அறியாமே மனசுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பம். அந்த செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கும் மேவ வராதே வினை அப்படின்னாங்க. வந்த வினைனா இது காலம் வரை செய்த பாவம், வரப்போகும் வல்வினை அப்படின்னா இனிமேல் செய்ய போற பாவம். இதெல்லாம் எப்ப போகுமா? அரோகர் அண்ணன் 1000 பாவங்கள் போயிடுமா? அதுக்காக இருக்கிற பாவத்தை அப்புறம் வேணும்னே பண்ணிவிட்டு அரோகர் அண்ணன் போகுமா? அது எப்படி போகும்? அதெல்லாம் இல்ல, என்ன விதச்சோமோ அதை அறுவடை பண்ணி ஆகணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வகையிலே முருகன் அப்படின்னாலே அழகன்னு பேரு. முருகன் என்ற ஒரு தெய்வத்தை வணங்கினால் 6 தெய்வத்தை வணங்கினதற்கு சமமான புண்ணியம் வந்து சேருமா? அப்பேற்பட்ட இறைவன் முருகன், அந்த முருகனுக்கு நீளம் இந்த காவல் சிறப்பாக நடக்க வேண்டும். காவல் சிறக்க எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம். எந்த சாமியாவது கண் திறந்து பாத்துறாதா? உலகத்தையே கட்டி அழக்கூடிய உமை என்னை ஆதிபராசக்தி, உலகத்தையே இன்ற பின்பும் கண்ணியாக வணங்குகின்ற அம்பிகை என் தாய், மதுரையிலே வீச்சிருக்கக்கூடிய அம்மா மீனாட்சி, அவளை வணங்கிட்டு அதன் பிறகு காவலுக்கு செல்வதற்கு தயாராகலாம். ஆகிரங்க இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், மாறி கம்மனின் அருள்மலையானே இவள் குடிரும்
சரிந்தேன். எனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன். நீ நண்பர் பெருமை என்னாத கருமை நெஞ்சால் மறைந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதனையே அப்படின்னு என்று அபிராமிப்பட்டர் பாடினர். அம்பிகையினுடைய அருள் கிடைச்சா போதும். அம்பிகையினுடைய அருள் கிடைச்சதா மிகப்பெரிய ஆட்களாயிருக்காங்க, சாதாரண ஆட்கள் எல்லாம். ஆமா, ஒரு முட்டாளாக இருந்தவரே காளிதாசர், மகாகவி காளிதாசராக மாறினார் அப்படின்னா அது அம்பிகையினுடைய அருளாலதான். கருணையே வடிவானவள். எத்தனையோ தெய்வங்களை வணங்கலாம், எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், ஆனா கருணை யாருக்கு அதிகம் இருக்குல்ல? வீட்டுல நமக்கே நிறைய உறவு இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா தம்பி தங்கை எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவு யாரு? எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு, அவங்க அவங்க அம்மா தான். தாயை விட ஒரு சிறந்த உறவு இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஆக ஒரு பிறவிக்கு தாயாக வரக்கூடிய அம்மாக்கே நம் மீது அவ்வளவு கருணையும் பாசமும் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா பிறவியிலையும் தாயாக வரக்கூடிய அம்பிகைக்கு எவ்வளோ கருணை இருக்கும். அதனாலதான் அம்பிகையினுடைய கருணையால முருகப்பெருமான் கையில இருக்கிற வேல் ஏன் தெரியுமா சூரபதமனை அழிக்கல? ஏன் அழிக்கல? அழிச்சிருக்கணும்ல. கையில இருக்கிற ஆயுதம் எதற்கு? தெய்வங்கள் கையில எல்லாம் ஆயுதம் இருக்கு. எதற்காக? அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக. எல்லா தெய்வங்களும் அசுரர்களை அழித்தார்கள், ஆனால் முருகன் மட்டும் என்ன செய்தார்னா சம்ஹாரம் பண்ணார். அழிக்கிறதுக்கும் சம்ஹாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அழிக்கிறதுனா உயிரை எடுத்துறது, சம்ஹாரம் பண்றதுன்னா சம்முனா நல்ல விதமாக, ஆரம்னா ஒடுக்கி வச்சுக்கிறது. நல்ல விதமாக தன் உடனே ஒடுக்கி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா என்ன காரணம்? எதிரியையும் மன்னிச்சு உயிரோட கூட வச்சிருக்காரு. எந்த நேரத்துல எதை செய்வேன்னு யோசிச்சாரா? யோசிக்கல. ஏன்னா எதிரி ஒண்ணும் பண்ண மாட்டான், அந்த ரோஹி தான் அந்த காரியம்லாம் பண்ணுவான். அதனால ஆக அண்டு சூரனை மகிழாக பதுமனை சேவர் கொடியாக உயிர் கொடுத்தது எதனால தெரியுமா? கொடுத்த வேல் அம்பிகை கொடுத்தவே. அம்மா கிட்ட இருந்து வாங்கின வேலை ஒரு உயிரை கொன்றுமா? கொள்ளாது. அதான் கருணை. அதனாலதான் உயிரை எடுக்காமல் உயிரை கொடுத்து இரண்டு உயிராக மறுபடியும் சூரபதுமனை முருகப்பெருமான் உருவாக்கினார். அப்பேற்பட்ட வல்ல வயதோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வ முருகன். தமிழுக்கு என்று தனிப்பெரும் கடவுள் உண்டுனா முருகன் தான். எத்தனையோ தெய்வம் இருக்காங்க, எத்தனையோ மொழிகள் உண்டு. எந்த மொழிக்குமே தெய்வம் கிடையாது, எந்த தெய்வமுமே மொழிக்கு தெய்வமாக கிடையாது இல்லையா? எத்தனை சாமி சிவன் இருக்காரு, விநாயக பெருமான் இருக்கிறாரு, அம்பிகை இருக்கா, ஐயப்பன் இருக்காரு, யாரையாவது தமிழுக்கு கடவுள்னு சொல்றமா? எத்தனையோ மொழிகள் உண்டு, எந்த மொழிக்காவது கடவுள் உண்டு சொல்றமா? கிடையாது, ஒரே மொழிக்கு. அதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. இருந்தமிழே உன்னால் இருந்தே நிமையோர் விருந்தமிழம் என்றாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு அமிர்தமே கொடுத்தாலும் வேணாங்க, தமிழை கொடுங்க அது போதும். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. உயிர் வாழ்றதுக்கு, அழிவே இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவுவது தேவாமிர்தம். தேவாமிர்தமே வேணாம், தமிழ் வேணும்னு ஏன் சொன்னாரு? யாரெல்லாம் முறையோடு தமிழை கையாளுறாங்களோ அவங்கெல்லாம் அதிக காலம் உயிர் வாழ்வாங்களாம், ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஏன்னா தமிழை அதிகமாக பேச பேச உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய தேய்மான குறைவு அதிகமாக குறைவாக இருக்கும். மற்ற மொழிகளுக்கெல்லாம் தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதனால இருக்கக்கூடிய மொழிகளிலே உயிரெழுத்து வரக்கூடிய மொழி எதுனா தமிழ் மொழி தான். அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கு தனிப்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான். அந்த முருகனுக்கு தான் இன்னைக்கு காவல். இப்படி முருகா முருகா முருகான் உருகிறனே எதுக்கு? முன்னாடியே தமிழை சமூலியாக அறிவிச்சிருக்கணும். அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சமூலியாவதற்கு மிகப்பெரிய காரணமே அவரு தான். ஆமா, பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பல. அவரு தான் ரொம்ப சிரமப்பட்டு தமிழை 2004 சமூலியாக மாற்றினார். அந்த 2004 தமிழ் செம்மொழி அப்படின்னு அறிவித்தது யாரு தெரியுமா? சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாண்டிய நாடு, ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அவுல் பகீர் ஜெய்னுலாவுதீன் அப்துல் கலாம். எவ்வளவு பெரிய பேரை சுருக்கிட்டாக வருங்க, ஏபிஜே அப்துல் கலாம். அவுல் பகீர்ன்றது தாத்தா பேரு, ஜெய்னுலாவுதீன் அப்பா பேரு, அப்துல் கலாம்ன்றது அவருடைய பேர். அவரு தான் தமிழ் செம்மொழியாக அந்த அறிவிப்பை அன்றைக்கு அறிவித்தவர் அவர் தான். ஆமா, அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மொழி தமிழ். அந்த தமிழுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட தமிழுக்கு என்று தனிப்பெரும் கடவுளாக இருங்க முருகப்பெருமானுக்கு காவலுக்கு வந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். நீங்க எல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது, விஷயத்துக்கு வந்துடுறேன். நேரங்காலம் போதல, சீக்கிரமா சந்திக்க வேண்டிய ஆளெல்லாம் சந்திக்கணும். காவலுக்கு போறது என்ன காவல் மட்டும் பாக்குறதுக்கா? போற இடத்துல எதுவும் நடக்கலாம், சண்டை வம்பு வரலாம். ஆமா, நீங்க எல்லாம் பத்திரமா தயாரா இருந்துக்கங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடி இருங்க. ஏன் எங்க ரெண்டு பேரையும் அடிக்க விட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓடி பலன் பாக்குறீங்க? என்ன நீங்க எல்லாம் மேடான பகுதி தானே ஓடுவாங்க, தாழ்வான பகுதிக்கு எது கூட சொல்லுங்க? பயங்கர சுனாமி வந்து சுருட்ட போற மாதிரி ஆபத்து வந்துச்சுன்னா பள்ளத்துக்கு வந்து அப்ப ஒருத்தனை என் பக்கம் நிக்க மாட்டேன், ஓடுறதுலதான் இருப்பிய போலயே. உங்களதான் நம்பி வந்தோம்ல. சரி இருக்கட்டும். இப்ப முருகப்பெருமானுக்கு காவல்னு சொன்னோன்னு ஏன் சம்மதிச்சேன்? முருகன் மீது பக்தி மட்டும் இருக்குன்னு நினைச்சீங்களா? கிடையாது. முதல்ல முருகனை நினைக்கும் பொழுது பக்தி தான் இருந்துச்சு, பக்தி அன்பா மாறிடுச்சு, அன்பு கொஞ்சம் கூடி பாசமா மாறிடுச்சு. பாசம் அதிகமான என்ன ஆகும்? வலிக்கிறோம், வலிக்கத்தானே செய்யும். உங்களுக்கு ரொம்ப வலிக்கிடுச்சு போலயே அம்மா.
ஆக அந்த அன்பு பக்தி பாசம் எல்லாம் உருமாறி இப்ப நான் ரொம்ப சுருக்கமான விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அங்க வாருங்க, ரொம்ப அழகா திருவாசகத்தை முழுமையா எழுதி போட்டிருக்காங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நீங்காதாண்டாள், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாக நின்ற அன்னிப்பாண்டாள் வாழ்க, ஏகன் அநேக நுறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வழிக. முழுமையா சொல்லலாம் வரட்டும். இந்த இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நாரதட்ட சண்டை போடலான்னு இருக்கேன். வரட்டும், இந்த நாரதட்ட சண்டைன்னு ஒரு சிரிப்பு வருது எல்லாருக்கும். அப்ப சண்டைக்குதான் நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களா? வேற என்ன இல்ல, இதுல என்ன சிக்கல்னா, நாரதர் வேற உங்க பகுதியை சார்ந்தவரு, நீங்க வாட்டுக்க என்ன, சரி உங்க ஊர் மருமகனாவே இருக்கட்டும், அதுக்காக நியாயம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப என்ன பேசுனா நீங்க அவருக்கே கைது. இந்த ஒரு கூட்டத்துலதான் நான் என் பக்கம் கைதட்ட வாங்கணும். ஏன்னா நம்மளை ரசிக்கிறவங்க, நம்மளை விரும்புறவங்க நம்ம என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க, கைதட்டுவாங்க. ஆனா நம்ம எதிரியை ரசிக்கிறவருக்கா வருங்க, அவங்களை நம்ம பக்கம் திருப்பறதுதான் நல்ல சுவாரஸ்யமே இருக்கு. நீங்க வந்தோடனே உங்களுக்கும் தாம கைதட்டுறோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் ஒரு கைதட்டும் போகாம கைதட்ட போறோம், இந்த பக்கம் நான் வாங்கல. அவரை எதுக்கு அங்கிருந்து வந்திருக்கோம், மதுரையில இருந்து, மதுரையிலிருந்து வந்தவர் தான் இங்கேயே கோயில கட்டி வச்சிருக்காரு, திருப்பெருந்துறையில ஆவுடையார் கோயில்ல. பாத்துக்கங்க, அங்கிருந்து வந்தவர் இங்க கோயில கட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை சாமியா வணங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தா என்னங்க கட்டுன விஷயம், பெரிய விஷயம் தானே. இப்ப நான் பேசாம போயிருப்பேன், எப்படி நான் வந்து நாரதர் சண்டைன்னு சொல்லும் போது கைய தட்டி அவ வாட்டுக்கு சொல்லலாம், இது என்ன நியாயமா? அது என்ன கேக்க போறேன், சகல பஞ்சபூதங்களுக்கும் தலைவர் அவர் தான், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி சிவன் தான். இப்பவே கேட்டீங்கன்னா அவர் சுதாரிச்சுக்குவாரு, சுதாரிச்சுக்கட்டும், யோசிக்கட்டும், நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போம். அவர் வாட்டுக்கு வந்து நிக்கும் போது கேட்டா திரு திருன்னு முடிப்பாரு, பாவம், எதுக்கு வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் முடிக்க விடக்கூடாது, உள்ளே உட்காந்து யோசிக்கட்டும், இங்க வந்தோன்னு அதை மாத்திடுவோம் அப்படியே. இப்ப சிவன் இருக்கிற இடமெல்லாம் பாருங்க, இப்ப குறிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று திருவண்ணாமலை எடுத்துக்கங்க. திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரிவலம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. அது மட்டும் கிடையாது, இறைவன் வந்து ஜோதி ரூபமாக நெருப்பு கோலமாக எழுந்து அருள் செய்யக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை தான். இந்த உலக, ஆமா, எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அண்ணாமலைக்கு போய் வணங்க முடியாட்டியும் பரவாயில்ல, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எங்க ஐயா அண்ணாமலையார நினைத்தாலே போதும், முக்தி வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அது எங்க இருக்கு, மலையில தான் இருக்கு. சரியா, அடுத்து சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலை. பிறக்க ஒரு ஊரு முக்தி, இறக்க ஒரு ஊர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முக்தி இருக்கு. பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணுமா, இறக்கணும்னா காசியில இறக்கணுமா, தரிசிக்கணுமா சிதம்பரம் நடராஜர தரிசிக்கணுமா, வாழணும்னா எங்க ஊர் மதுரையில வந்து ஒரு நாள் வாழணுமா, நினைக்கணும்னா திருவண்ணாமலையை நினைக்கணுமா? ஆனால் பிறக்க இறக்க நினைக்க வாழ சகல முக்தியும் தரக்கூடிய திருத்தலம் எதுனா சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலை. அதுவும் மலை தானே. அடுத்த ஒரு மலைக்கு வரேன், கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு மலை இருக்கு, வெள்ளியங்கிரி, கேள்விப்பட்டிருப்பிய. அடுத்த கைலாயம்னு சொல்லப்படக்கூடிய மலை, அதுவும் ஒரு மலை. இந்த மாதிரி சிவபெருமான் இருக்கக்கூடிய எத்தனையோ கிரி, அதாவது மலைகளாக அமைந்த இடத்துல எல்லாம் என்ன வாசகம் சொல்றாங்கன்னா, சிவலிங்கமே மலையாக மாறி இருக்குன்றாங்க. உண்மைதானே, சிவலிங்கமே மலையாக மாறி இருக்குன்னா நம்மளாம் மலையில ஏறி நடந்து போறமே, நடந்து போகலாமா? எப்படி போகலாம்? எங்க இந்த காரைக்கால் அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க சிவனை பார்க்கணும்னு போனாங்க, நடக்கிற வழியெல்லாம் சிவலிங்கம் உடைத்தது. நம்ம பார்த்தா காலை கீழே வச்சா சிவலிங்கத்தை மிதிச்சிருவோம், தலைகீழாவே நடந்து போனான், தலை படட்டும் என் காலு லிங்கத்தை மேல படக்கூடாதுன்னு, எப்படி ஒரு பெருமை பாருங்க. அப்ப லிங்கத்தை மிதிக்கவே, லிங்கம்ங்கிறது இறைவனுடைய வடிவம், அவருடைய ரூபம், ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது மலையே லிங்கமா மாறி இருக்கு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப மலையே லிங்கம்னா இந்த சதுரகிரியில, வெள்ளியங்கிரியில, திருவண்ணாமலையில எல்லாம் நடந்து மிதிச்சு ஏறி போறோம்ல, நம்ம போகலாமா போகக்கூடாது? நடந்து மட்டும்தான் போறோமா, என்னென்ன அசிங்கம் பண்றோம் பண்றோம்ல, இது எப்படி சரியா இல்லையான்றத வச்சுதான் இங்க சண்டையே இருக்கு. வரேன் பேசிக்கிறோம். ஓ, இதுக்குதான் இந்த, இது சும்மா கிடையாது, சரிதானே? சரியா இல்லையா, ஏதாவது ஒரு பக்கம் தலைய சரியனுங்க. அப்ப சரி, என் பக்கமும் கொஞ்சம் ஆள் இருக்குன்னு பரவாயில்ல, இப்படி பேசுனா அப்புறம் உங்க பக்கம் இல்லாம வேற யாரும் எப்படியாவது பேசுறேன், என் பக்கத்து ஆள் இழுத்துறணும். அதனால எல்லாருக்கிட்டையும் இந்த அண்ணாமலையார் இவர் சொல்றேனே, இந்த சதுரகிரி அவர் ஒத்துக்கிற மாட்டாரா? யார் அவரு ஒத்துக்கிறாத? அவர் வெளிநடப்பு பண்ணிடணும், இங்க இருக்க கூடாது. வெளிநடப்பா? வெளிநடப்பு தான், இல்ல சட்டசபையில இடம் கிடையாது உங்களுக்கு. அது என்னென்ன, அந்த இவ்வளவு நேரமா இந்த சரக்கு இருக்கு, அட குறைய குறைய ஒதுக்கிறாரு, கருமத்தை குடிக்கிறீங்களோ தெரியல, தினமும் போற ஊர்ல போற அப்படி ஒரு ஆள் இருக்கு, நேத்து அப்படித்தான், முந்தா நேத்து அப்படித்தான், ஒருத்தர் எல்லாம் என்ன செய்யறாருனே தெரியல, ஸ்பீக்கரை புடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. முந்தா நேத்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க வேற
நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். முருகப்பெருமான காதலிக்கிறேன். அவர் மீது அதிகமான காதல். இங்க நான் தான் அவரை காதலிக்கிறேன். அவர் என்ன, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, வேலையோட இருக்காரு. இதுக்கே இவ்வளவு என்ன, அவர் காதலிச்சா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? நான் அவரை காதலிக்கிறதே அவர் நினைச்சனாலதான் காதலிக்கிறேன். அவர் நினைக்காம எப்படி அவரை நம்ம வணங்க முடியும்? நம்மள நினைக்க முடியும்? நம்மள நினைக்கிற சாமி நினைக்கிற நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல. எந்த கடவுளா இருந்தாலும் அவர் நினைச்சா தான் நம்ப போக முடியும். நீங்க கொண்டு வந்து என்னை வேற பேச்சுல விட்டுட்டீங்க. இப்ப எந்த சாமியை கும்பிடுறதாக இருந்தாலும் இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் நினைப்பாங்க தெரியுமா, இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், போகவே முடியல. ஏன் போக முடியல? அவர் அழைக்கல. அதுதான் விஷயம். சாமிய போய் பார்க்கணும் நம்ம நினைச்சா பார்க்க முடியாது. உள்ள இருக்கிற மூர்த்தி அழைக்கணும், வாங்க என்னை வந்து பாருங்க. இப்ப நிறைய தமிழ்நாட்டுல அதிகமான திருத்தலங்கள் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கிற கோயில் இருக்கு. திருச்செந்தூர் எடுத்துக்கங்க, பழனி எடுத்துக்கங்க, மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் கோயில், இதெல்லாம் அதிகமா கூட்டம் இருக்கிற ஒரு கோயில் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா 4-5 மணி நேரம் நம்மளாம் கூட்டத்துல நிப்போம் வரிசையில சாமிய பாக்கு. திடீர்னு பார்த்தா 4 பேர் அர்ச்சகர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவார் கருவறைக்குள்ள. தலைக்கு 1500 வாங்கிட்டாரு. அதனாலதான் சீக்கிரமா பாக்குறாரு. என்னமோ தெரியல, காசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலயும் பணம் இல்லாதவர்களுக்கு தொலைவிலையும் காட்சி கொடுக்குது சாமி. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் விஷயத்த சொல்றேன் கேளுங்க. முதல்ல 100 ரூபாய் கொடுத்தா கூட்டத்துக்கு முன்னாடி பாக்கலாம். ஒரு 200 ரூபா கூட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் பாக்கலாம். ஒரு 500 ரூபா கருவறைக்கு வெளியில, 1000 ரூபா கருவறைக்குள்ள, 1500 ரூபா சாமி கிட்ட, 5000 ரூபா சாமி கையில. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5-6 மணி நேரம் நிக்கிறோம்ல நம்ம வரிசையில, உடனே காசை கொடுத்து போய் சாமி பாக்குறாருல்ல. சாமிய சீக்கிரம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா கோயில விட்டு வெளியே போறாங்கன்னு அர்த்தம். அவர் கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கணும், அவர் எடுத்து படிக்கணும், நம்மள பாக்கணும், அவர் அனுமதிக்கணும். மனிதனாக பிறந்து படித்து பதவியில இருக்க மனுஷனை பாக்கணும்னாலே ஒரு நாள் பொழுதாகுதே. இந்த உலகத்தையே படைத்து உலகத்தையே வாழ்வித்து உயிர்களுக்குள்ளே உயிராக இருந்து இயக்கக்கூடிய இறைவனை பார்க்க 4-5 மணி நேரம் ரெண்டா குறைஞ்சா போவோம். ஒரு 4 மணி நேரம் நின்னா என்ன கேட்டா என்ன தெரியுமா? நேரம் இல்லையா? என்னமோ தெரியல. சாதனையாளர்களுக்கும் 24 மணி நேரம் தான், சோம்பேறிகளுக்கும் 24 மணி நேரம் தான். நேரத்தை செலவு பண்றதுலதான் இருக்கு சாதனையாளர் ஆகிறதும் சோம்பேறி ஆகிறதும். சரி இருக்கட்டும். முருகன் மீது கொண்ட காதலை எப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோடிகளை சந்திக்க வேண்டும். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். எங்க? எங்க அம்மா மீனாட்சி அம்மன் கோயில தான் கல்யாணம் நடக்கணும். தென்மதுர சீமகில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் பொண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்மதுர சீமகில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் பொண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம்.
என் பொண்டாட்டி அழுகிறாளேன்னு வெங்காயமே வேணாங்கிறாண்டி என் பிள்ளைன்னு தான் அந்த அம்மா. இது எப்படி மகளை கட்டி கொடுத்து மக பேச்ச மருமகன் கேட்டா இனிக்கிறான், வந்த மருமக பேச்ச மகன் கேட்டா கசக்குதான், இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க? ஒரு மருமகளை கட்டிட்டு வரோம்னா அந்த பெண்ணு இதுவரைக்கும் வளர்ந்த இடம் வேறையா இருக்கும், வாழ்ந்த இடம் வேறையா இருக்கும், சுற்றம் வேறையா இருக்கும், நட்பு உறவு எல்லாமே வேற. தாலி கட்டி கூட்டிட்டு வந்தோம்னா என்னெல்லாம் மாறுது? உறவு மாறுது, நட்பு மாறுது, சுற்றம் மாறுது, ஊர் மாறுது. இவ்வளவு நாள் வணங்கிக்கிட்டு இருந்த குலசாமியும் மாறி போயிருது. அவ்வளவு நாள் அப்பா விட்டு குலசாமியை கும்பிடுவாங்க, இனிமேல் யாரு குலசாமி? புருஷன் குலசாமியை தான் கும்பிடுவாங்க. அது வரைக்கும் அப்பா எழுத்த முதல் எழுத்தா போட்டிருப்பா, இனிமேலு புருஷன் எழுத்த தான் போடணும். அது வரைக்கும் சாப்பிட்ட உணவுகள்லாம் வேறையா இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடித்து அழைத்து வரக்கூடிய பெண்ணு நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு செடியை, பூச்செடியை வேரோட புடுங்கி கொண்டு வந்து வேற இடத்துல நடவுற மாதிரி. நட்ட உடனே முளைக்காது, வேறு பிடிக்கணும், மண் ஒத்துக்கிறணும், தண்ணி ஒத்துக்கிறணும், அப்புறம் தானே செடி வளரும். உடனே வளரணும், எப்படிங்க வளரும்? ஆக வரக்கூடிய மருமகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா அந்த குடும்பத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் காலமாகும், நேரமாகும். அதற்கான அவகாசத்தை அந்த வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, என்ன அதெல்லாம் உண்மை, அதனால எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுதானே உண்மை. வந்த உடனே வந்து ஒரு பெண் எனக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்த புள்ள புரிஞ்சுக்கல, புருஷன் புரிஞ்சுக்கல, வந்த மருமக உடனே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே? கொஞ்சம் பொறுத்திருந்து புரிஞ்சுக்கிட்டா என்ன குறைஞ்சா போயிருவோம், இருக்கட்டும். ஆனா நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனேன், அவங்களாம் என்ன பத்திரகாளி, நான் தான் காளியே. பாத்துக்க என்னங்க உபதேசம் பூரா ஊருக்கு தானோ? ஊருக்கல்ல, அப்படியெல்லாம் இல்ல. என் குடும்பத்தை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன் தெரியுமா? என் மாமியா உலகத்துக்கே அம்மா, அப்புறம் எனக்கு மட்டும் அம்மா இருக்க மாட்டால. அதனால முருகன் மீது கொண்ட காதலை இன்னும் ஒரே முறை சொல்லிட்டு தோழிகளை சந்திக்கலாம். லல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 ல